வணக்கம் சுற்றுலா திசைநேயர்களே, நம்ம இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏற்காடு மலைவாஸ்தலத்தில் உள்ள 45வது மலர் காட்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்காமல் இந்த வருஷம் நடக்குது கோவிட்னால். இந்த மலர் கண்காட்சியில் பாருங்கள், ஃப்ரூட்ஸ்னாலேயே ஆர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெறும் பழங்களை வச்சு மலர்களை வச்சு நல்ல ரம்யமான காலை பொழுதில் இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை, பஸ்ஸு, நீர்வில் ஃபவுண்டன், இங்கே பாருங்கள் அழகான மலர்கள் எல்லாம் என்ன அழகாக பூத்து இருக்கு பாருங்கள். சூரிய ஒளிக்கு ஏற்றது மாதிரி இப்போ தான் சூரிய ஒளி படுது மலர்கள் மேலே. இங்கே பாருங்கள் அழகான மேட்டூர் டேமை மலர்களாலே செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபவுண்டன். இங்கே பாருங்கள் மேட்டூர் டேம் மலர்களாகவே வெறும் ரோஜா மலர்கள் மற்றும் சாமந்தி இந்த மாதிரி மலர்களாலேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோல்டன் டியூ ட்ராப் அப்படிங்கிற ஒரு மலர் என்ன அழகாக பூத்து குலுங்குது பாருங்கள். பழைய மரம் அதுலேயும் இங்கே பாருங்க, தமிழ்நாடு அரசு மகளிருக்கான இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுத்ததை இந்த மலர் கண்காட்சியில் ரோஜானாலே மலர்கள்னாலே செஞ்ச பேருந்து பாருங்க, எப்படி ரோஸ்னாலே செஞ்சுருக்காங்க பாருங்க. சேலம் அரசு போக்குவரத்து கழகம் பஸ்ஸு பட்டர்ஃப்ளை பாருங்கள், பட்டாம்பூச்சி மலர்களாலே ஆனால் பட்டாம்பூச்சி பாருங்க என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஃபவுண்டன் மலர்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்கான சின்ன ஒரு விளையாட்டு பூங்கா, குழந்தைங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு விளையாடுறாங்க. ஒவ்வொரு விதவிதமான மலர்கள்னால நைட்டு நல்ல சீரியல் மியூசிக்கல் ஏற்றது மாதிரி இந்த ஃபவுண்டன் இதாகவும் பாருங்கள், என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காலையிலேயே மலர்கள் பாருங்கள், மலர்கள்லாம் நாச்சு. இது எல்லாமே நைட் டைம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் தமிழக அரசு வந்து மஞ்சள் பை திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக பூக்களாலே அந்த மஞ்சள் பை, இது இன்டோர் பிளான்ஸ் பாருங்கள் என்ன அழகாக விதவிதமாக ஒரே நேர்கோட்டில் என்ன அழகாக அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரே மாதிரியான மலர்கள் பூக்களோட பாருங்கள். இதெல்லாமே பழங்கள்லையும் கிராஃப்ட் பண்ணாங்க, வாட்டர் பிளான்ல கிராஃப்ட் அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணாங்க. பாருங்க எவ்வளோ ரொம்ப மலர்கள் என்ன அழகா அடிக்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஜாடி செடி, இது வந்து பூச்சிகளை உண்ணு வாழ்ற தாவரம். இந்த செடியும் இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் வந்தால்.
இங்கே பாருங்கள் மலர்களையான சின்ஜான், இங்கே பாருங்கள் என்ன அழகாக ஒவ்வொரு வரிசையாக என்ன அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக என்னம்மா அதை வந்து அடுக்கி பார்க்கறதுக்கே எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இயற்கை பண்ணையத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மாட்டு வண்டியிலேயே மலர்களாலே ஆன மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அங்கே பாருங்கள் காய்கறிகளும். இது நம்ம வள்ளுவர் கோட்டை மாதிரியே பண்ணியிருக்காங்க, சென்னையில் இருக்க வள்ளுவர் கோட்டை மாதிரி என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் மலர்களாலே ஆன வள்ளுவர் கோட்டம். இங்கே பாருங்கள் இதில் 150 வகையான மாம்பழங்கள் இருக்குது பாருங்கள். மாம்பழங்களோட பேர் இமாஷன், மங்களப்பண்ணி, செந்தூரா, இந்த மாதிரி 150 வகையான மாம்பழங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க பாருங்கள் எவ்வளோ வகையான மாம்பழங்கள் இருக்குன்னு. ஒவ்வொருத்தோட பேரும் அந்தந்த மாம்பழங்களில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் காட்டு மாடு, இது கத்திரிக்காயிலேயே செஞ்சது. இங்கே பாருங்கள் ஏரோப்ளைன், போட்டு, மயில், இது வந்து ஃபுல்லாக பாக்கு மரங்கள். இது இந்த காடு சம்பந்தமான இடங்கள்லையும் மலை சம்பந்தமான பகுதிகளையும் விளையிற பழங்கள் காய்கறிகள் இது எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். என்னெல்லாம் இந்த ஏரியாவில் விளையுது, கிழங்குகள் இதெல்லாம் நமக்கு கண் குளிர பார்க்கலாம். பார்க்கும்போதே சாப்பிட்றது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே முடிச்சுட்டு வெளியே போகிறோம். இது பாருங்கள் இது வந்து கல் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து மசாலா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பாங்க, போட்டு அந்த கல்லில் போட்டு அது கொஞ்சம் இதாக வெந்ததுக்கு அப்புறம் அந்த மசாலாவை அது மேலே தடவுவாங்க. ஒரு ரெண்டு விதமான மசாலா வச்சுருக்காங்க, ஸ்பைசி ப்ளஸ் இன்னொன்று வந்து அது அதோட அந்த சீக்ரெட் ரெசிபி மசாலா. இது ரெண்டையும் மாற்றி மாற்றி தடவி 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 அது திருப்பி போட்டுக்கினே இருப்பாங்க. அதுதான் இந்த மீனோட சுவைக்கு காரணம், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது திருப்பி 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 போட்டு அந்த மசாலாவை அதில் தடவிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த மசாலா தான் இந்த மீனுக்கு தனி சுவையை தருது. இது பாருங்கள் போட்டிங், இது ஃபஸ்ட்டு மார்னிங்கே காலையிலே போயிட்டோம். ரொம்ப ரம்மியமான, கூடுதலாக எந்த போட்டும் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே போட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு இந்த சைடு, 1 கிலோமீட்ரு அந்த சைடு, 1 கிலோமீட்ரு அவ்வளோ கூட்டம். இந்த மலர் கண்காட்சி பார்க்க வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த போட்டிங் போகிறாங்க. அதனால் மினிமம் 1 ஹவர் 1.5 ஹவர் நம்ம வந்து இந்த போட்டிங்கை டிக்கெட் வாங்கி போட்டிங்கே போக முடியும். அதேமாதிரி இங்கே தண்ணி ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப அதிகம் பொல்யூட் ஆகாத தண்ணியாக இருக்குது. வெதரும் நல்ல மைல்டான வெதர், கொஞ்சம் வெயிலும் இருக்க தான் செய்யுது. பாருங்கள் இது ஒரு ஏரியிலேருந்து போட்டிங் போயிட்டு நம்ம ஏற்காடு பார்க்குற ஒரு அழகு, தனி அழகு தான். அப்படியே இந்த ஸ்பீட் போட்டு வந்து அப்படியே அந்த ஏரி ஓரமாக ஒரு ஃபுல் ரவுண்டு வரும். 8 பேர் போகலாம் இந்த போட்டில். அப்படியே போட்டிங் முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.